அஸ்லாமு அலைக்கும். வஹீஸ் ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பிரெட் சிக்கன் பாக்கெட்ஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மயனைஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 முட்டை, 1/2 கப் ஆயில், கொஞ்சம் வினீகர், 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணால் போதும். இதெல்லாம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி மயனைஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை வந்து நம்ம ரொம்ப பேசிக்கான மேரினேஷன் கொடுத்து மேரினேட் பண்ணி வச்சுருந்ததை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, உப்பு தேவையான அளவு, ஆயில் இதை ஆட் பண்ணி தான் வந்து மேரினேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி பிரெட் எடுத்து நம்ம சைட்ஸ்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு ரொட்டி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 4 சைடுமே வந்து நல்லா ஸ்டிக் ஆகிடும். இதை வந்து நம்ம ஒரு கார்ன்ஃப்ளவர் கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரெட் கம்ஸில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சிக்கன் பொரித்து எடுத்ததுக்கப்புறமா இதிலே வந்து நம்ம கேரட் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கதையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து எது பொரிக்கலாம் அப்படின்னா பிக்கிள்டு கேரட்டாகவும் செஞ்சு எடுத்துக்கலாம். பிக்கிள் கேரட் செய்கிறது எப்படின்னா நம்ம வினீகரில் கேரட்டை உப்பு போட்டு ஊற வச்சு அதை எடுத்தால் அதுதான் பிக்கிள்டு கேரட். ஸோ இப்போ மயனைஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா இந்த பிரெட்குள்ளே வைக்கிற ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தேய்ச்சி வச்சுருந்த பிரெட்டை வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி அதில் முக்கிட்டு அதுக்கப்புறம் பிரெட் கம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட்டாக இருக்கிற ஆயிலில் போட்டு டக்குன்னு பொறிச்சு 1 மினிட் பொறிச்சு நம்ம எடுத்துடலாம். இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா உப்பி வரும் பூரி மாதிரி. இந்த மாதிரி நாம் நடுவில் இது வந்து கொஞ்சம் ஆற விடணும். ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணோன்னா ஒரு பாக்கெட்ஸ் மாதிரியே நமக்கு ரெடி ஆகி வரும் நடுவில். அப்போ நம்ம அந்த ஃபீலிங் எடுத்து உள்ளே வச்சு செட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சிக்கன் பிரெட் பாக்கெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.